உயிரினங்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானம் என்பது மூச்சு காற்றை, மூச்சு காற்றாக உயிரை, இந்த உடம்பு மூச்சு காற்றாக உயிரை ஒன்று விடுத்தல் வேண்டும், உடம்போடு சேர்த்தல் வேண்டும். உடம்பையும் உயிரையும் சேர்க்க வேண்டும் சொல்லுவோம். அப்ப சேர்ப்பது தான் இடைசமனை சேர்த்து கொண்டாள். அப்ப ரெண்டு பக்கம் சுவாசம் சேர்ப்பது தான் இடைசமனா சேர்த்து கொண்டாள். சிவ சிவா சொல்லர் இது சிலைதான திருமலை தேர் சொல்ல. அப்ப சேர்க்க வேண்டும் உடம்பையும் உயிரையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும், தராசமனை போட்டு. இதை ஆசான் செய்து தருவார். எப்போது செய்து தருவார்? எந்த அளவுக்கு நீ தியாகம் செய்யோ, எந்த அளவுக்கு நீ வந்து உயிரினங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாவலாக இருக்கின்றையோ அந்த அளவுக்கு உனக்கு அருள் செய்வார். ஏன் உயிரினங்களுக்கு பாதுகாப்பாக இல்லைன்னா ஏன் அருள் செய்யக்கூடாதுன்னு கேட்டான். அப்படி இல்லை, எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு எந்த அளவுக்கு நீ பரிவு காட்டுகின்றாயோ, எல்லா உயிர்களும் எண்ணில் கடை 84 ஜீவராசி வேண்டாயம் மனித வர்க்கத்துக்கு. மனித வர்க்கம் நீ இவன் நல்லவன், இவன் நீடு வாழ வேண்டும், இவன் நல்லவன், இவன் நீடு வாழ வேண்டும் என்று எல்லா உயிரோடும் மனமாறு வாழ்த்தினால் அன்றி நாங்கள் உனக்கு அருள் செய்ய முடியாது. அந்த வாழ்த்தில் ஏன் பிறனும்? உன் ஆசி இருந்தால் போதாதான். அப்படி இல்லைப்பா, பல உயிரும் மனமாற வாழ்த்தணும். உன் ஜென்மத்தில் பல உயிர்களுக்கு பொருள் வெறியாலும் காமத்தாலும் யானின்ற கிருவத்தாலும் ஆழ்படையாலும் உத்தியோகத்தாலும் அறியாமையாலும் முருக்கத்தனத்தாலும் பல உயிர்களுக்கு நீ நல்லது செய்திருக்கிறாய். அதனால தான் உனக்கு வரும் அறியாய் அறியாமை உண்டு பண்ண மூடத்தனம் மூர்க்கத்தனத்தை உண்டு பண்ணியிருந்தது. அறியாமை இருக்கு, மறுபடியும் அதுக்கு உபாயம் என்ன? எந்தெந்த உயிர்களுக்கு நீ தீமை செய்தாயோ, உயிரினங்கள் தீமை செய்ததால் மூர்க்கத்தனமும் அறியாமையும் மூடத்தனமும் பொல்லாத காமி வெறியும் பொருள் வெறியும் கொடுமைகள் நிறைந்த மனிதனாக இருக்கின்றாய். நீ கேட்கின்ற நியாயம்தான், அடியனுக்கு ஞான சித்தி ஒன்று கேட்கின்றாய். அதே சமயத்தில் பல உயிர்கள் நீ நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்து பல உயிர்கள் உன்னை நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும், மனமாற உன்னை பாராட்ட வேண்டும். அதுக்கு என்ன செய்வன் கேட்டான். அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு பரிபக்குவம் தர வேண்டும். நான் எல்லா உயிர்களுக்கும் அப்போ நான் வேண்டுதலுக்கு அருள் புரிய வேண்டும். நான் ஆரோக்கியிற்கு எல்லாம் அன்பு செய்தவண்ணா. என்ன என் வேண்டுகோள்னா, நீ சொன்னது போல் கேட்கின்றேன். நீ எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட சொல்கின்றாய், அதுக்குரிய அறிவு பரிபக்கம் எனக்கு இல்லை. உன்னிடம் கேட்கின்றேன், அப்பா நான் வேண்டுதலுக்கு அருள் புரிய வேண்டும், ஆரோக்கியிற்கெல்லாம் அன்பு செய், எல்லா உயிர்களுக்கும் நான் அன்பு செய்தல் வேண்டேன். இந்த அன்பு செய்கின்ற நோக்கம் முன் செய்த பாவம் தீருன்னா, பல உயிர்கள் அன்பு காட்ட முன் செய்த பாவம் தீரும். பாவம் தீர 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 சிறப்பறிவு வரும். சிறப்பறிவு துணை இல்லாமல் ஒருவன் ஜென்மத்தை கடத்தேற்ற முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆசானி கேட்க வேண்டும். அவர் கேட்டார்கள், ஆசான் எல்லாம் அருள் புரிஞ்சோதான கேட்கிறார், எல்லா உயிருக்கும் அன்பு செய்யணும் அருள் செய்யன்னு கேட்டார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.